Hi friends, this is Vincent. Our channel is Ambulance Order. Our channel is about you. Our career is about you. Paramedical courses. Our many videos are about you. Our channel is about you. Our channel follow. Our friends and friends are about you. Our channel about you. That is not our channel. Our WhatsApp group. Our join. Our channel. Our choice will help you. Our channel. இல்ல லோ ஃபீஸ் காலேஜஸ் அதாவது இப்ப செல்ஃப் ஃபைனான்சிங் வித் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு வேகன்சி லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்கல்ல அந்த கோர்சஸ் இல்லாம வேற கோர்சஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல எனக்கு வேணும் சார் லோ ஃபீஸ்ல எங்கேயாவது காலேஜ் எங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா நீங்க நம்மளைய தொடர்பு கொள்ளுங்க ஆனா கால் பண்ண வேணாம் தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மள்ட்ட கேக்குறது என்னன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு சார் இருக்கும் சரியா இது நிறைய பேர் நம்மள்ட்ட என்ன கேக்குறீங்க அதாவது கவர்மெண்ட் கோட்டா தனியா இருக்கு சரியா அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வித் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அது தனியா இருக்கு அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியா இருக்கு அப்ப இந்த மூணு விஷயங்கள் வந்து இருக்கு அப்ப இந்த மூணுத்துக்கும் எவ்வளவு சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் நம்ம பேசப்படுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் நம்ம பேச போறோம் சரியா ஏன்னா கவர்மெண்ட் பிக்ஸ் பண்றதே வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் பிக்ஸ் பண்ணுவாங்க ஹாஸ்டல் ஃபீஸோ இல்ல லேபரேட்டரி ஃபீஸோ இல்ல அதர் ஃபீஸ் பத்தி அங்க பிக்ஸ் பண்ணவே மாட்டாங்க கவர்மெண்ட் ஆனா இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எல்லாமே அதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜா ஆயிடுது சரியா ஏன்னா அவங்க அந்த இடத்துலதான் ஃபீஸ் வந்து அதிகமா போறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு அதிகமா போறதான் செய்வாங்க நீங்களும் பார்க்க தான் போறீங்க ஓகே அதாவது கவர்மெண்ட் கோட்டால நம்ம போகும்போது நீங்களே பாத்துருப்பீங்க கவர்மெண்ட் கோட்டால நிறைய கோர்சஸ் வந்து என்னன்னு சொல்றது கவர்மெண்ட் கோட்டால வந்துச்சு நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும் நிறைய பேருக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் டியூஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30,000 ரூபாய்க்குள்ளே பர் இயருக்கு 30,000 ரூபாய்க்குள்ளே நம்ம என்ன பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ முடிச்சிடலாம் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து காலேஜ பொறுத்து வேரி ஆகும் சரியா அவங்க இருக்கிற அதாவது வில்லேஜ்ல காலேஜ் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் வரும் இல்ல அர்பன்ல காலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸ் வரும் சரியா அது கவர்மெண்ட் காலேஜே இருந்தாலும் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து கொஞ்சம் வேரியா தான் இருக்கும் சரியா அப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் கவர்மெண்ட் கோட்டால நீங்க போனீங்க பிஎஸ்சி நர்சிங் போனாலும் சரி இல்ல என்ன கோர்ஸ் நீங்க போனாலும் சரி கவர்மெண்ட் கோட்டால பியூர் கவர்மெண்ட் குள்ள நீங்க போனீங்க இப்ப ரவுண்ட் 1A நடந்துச்சு பாத்தீங்கன்னா அதுல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் ஃபீஸ் வந்து 30,000 குள்ளதான் இருக்கும் ஓகே சார் நான் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல நான் வந்து இப்ப செல்ஃப் ஃபைனான்சிங் போலாம் தான் இருக்கிறேன் நான் வந்து இப்ப கவுன்சிலிங்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் எல்லாம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஆஹா எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கு கேஎம்சி கிடைச்சிச்சு எனக்கு பிஹெச்டி கிடைச்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா என்னச்சு இருப்பீங்க ஆனா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போய் கேட்டோடனே அப்படியே என்னான்னு ஆஃப் ஆயிடுவீங்க அப்படியே ஆஃப் ஆயிட்டு டிப்ளமோ கவுன்சிலிங் நம்ம போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அப்படி நீங்க ஒரு விஷயத்துக்கு போக கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான் இந்த வீடியோ கூட நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் உங்களுக்கே தெரியும் நமக்கு 4 கோர்ஸ் மட்டும் தான் என்னாச்சு பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளேயே வருது எதுனா கவர்மெண்ட் கோட்டா வித் செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்ஸ்ல பி ஃபார்ம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் மெயில் நர்சிங் ஃபீமேல் நர்சிங் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிபிடி இருக்கு பிஓடி இருக்கு இது மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள வருது நிறைய பேருக்கு வந்து தெரியாது நிறைய பேருக்கு மொத்தம் 17 கோர்ஸ் 18 கோர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க மீதி கோர்ஸ் எல்லாம் கவுன்சிலிங் நடக்காத முத கவுன்சிலிங் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு முதலாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் கவுன்சிலிங் நடந்துட்டு இப்ப எல்லாம் டைரக்ட் அட்மிஷனே காலேஜ் கையிலே கொடுத்துறாங்க நீங்களா பார்த்து போட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி காலேஜ் கையிலே கொடுத்துறாங்க அதனாலதான் சொல்றேன் இந்த கோர்சஸ் இல்லாம பி ஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் இல்ல வந்து பிஓடி இல்ல பிபிடி இந்த கோர்ஸ் இல்லாம வேற கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கு ஆனா காலேஜ்ல போய் கேட்டோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து அதிகமா சொல்றாங்க சார் ஏதாவது லோ ஃபீஸ் காலேஜ் இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்னா நாம ஹெல்ப் பண்றதுக்கு நாம ரெடியா தான் இருக்கிறோம் அப்படி ஹெல்ப் வேணும் அப்படின்னா தயவுசெய்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே சார் இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல எவ்வளவு சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா அதாவது இந்த எல்லா கோர்ஸுமே சரியா இந்த எல்லா கோர்ஸுமே கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் சரியா அதாவது ஒவ்வொரு கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி என்னச்சு பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க முக்கியமா இதுல அதிக பேர் போய் சேர போறதுனா பிஎஸ்சி நர்சிங் தான் பிஎஸ்சி நர்சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்ச அமௌண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா 110,000 ரூபா சரியா அதிகபட்ச அமௌண்ட் 110,000 ரூபா சில காலேஜஸ் எல்லாம் குறைவா வாங்குவாங்க 70,000ல இருந்தே சில காலேஜஸ் வந்து நான் சொல்றது டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து அங்கதான் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்லேனிஸ் சொல்லிட்டு அதர் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அங்கதான் எல்லா காலேஜுமே மிகப்பெரிய ஏவாரம் அங்கதான் நடக்கும் சரியா அப்ப செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் இவ்வளவுதான் இருக்கும் நர்சிங் தான் அதிகப்படியா போகும் மற்றபடி பி ஃபார்மோ பிஓடியோ இல்ல பிபிடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 72-1,10,000க்குள்ள என்னச்சு பாத்தீங்கன்னா உள்ளே வந்துடும் இதுக்கு அதிகமா தாண்டி போகாது ஆனா ஹாஸ்டல் ஃபீஸ் நம்ம சொல்லும் போது அது 1 லேக்கா இருக்கலாம் 1.5 லேக்கா இருக்கலாம் அதர் ஃபீஸோட சேர்த்து இன்னும் 2 லேக் நீங்க கட்டணும் 3 லேக் நீங்க கட்டணும் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய காலேஜ் எல்லாம் இருக்கு இன்னமும் சரியா அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு போகும்போது ஃப்ரீ தான்
யாருக்கு ஃப்ரீ? மேனேஜ்மெண்ட் கோட்டா போகும்போது காலேஜ் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம், சரியா? ஏன்னா இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இப்ப இந்த பிஎஸ்சி நர்சிங் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சீட்டுக்கு டொனேஷன் மட்டுமே அவ்வளவு டொனேஷன் வாங்குறாங்க. இப்ப நீங்க கவுன்சிலிங் மூலியமா போகும்போது உங்கள்ட்ட பயமுறுத்துவாங்க. என்ன பயமுறுத்துவாங்கன்னா, நீ 3 லட்சம் கட்டணும், நீ 4 லட்சம் கட்டணும், நீ 2 லட்சம் கட்டணும் பயமுறுத்துறோன்னு நீங்க கவுன்சிலிங் மூலியமா கிடைச்ச சீட்டையே விட்டுட்டு போயிடுவீங்க. அப்ப அந்த சீட் என்ன பண்ணுவோம், மேனேஜ்மெண்ட் கோட்டா கன்வெர்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட் கோட்டால போட்டாங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் டொனேஷன் வாங்கிட்டு போடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு நம்ம போகும்போது நம்பர் ஆஃப் காலேஜஸ் அதிகம், சரியா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் அமௌண்ட்டும் அதிகமாக தான் வாங்க தான் செய்வாங்க, சரியா? அதனால இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் நம்ம போகும்போது கண்டிப்பாக ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் கேட்பாங்க, முக்கியமாக ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும், சரியா? இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் சொல்லி கொடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், சாய்ஸ் சொல்லி உங்களுக்கு பண்ண தெரில, நான் ஒரு நெட் சென்டரில் போய் பண்ண போகிறேன், அவங்களுக்கு என்னப்பா தெரியும் நெட் சென்டர்ல உங்களுக்கு, நீங்க கொடுக்கறத பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை போடுங்க அதை போடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நெட் சென்டருக்கு நீங்க போறதை விட நான் உங்களுக்கு என்ன சொல்லி ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன், சரியா? அதனால உங்களுக்கு சாய்ஸ் சொல்லி ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்லி ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். நாமளே சாய்ஸ் சொல்லி போட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறோம், சரியா? அதனால ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.